டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் அருண்ராஜா காமராஜா இயக்கத்தில் ஒரு புதிய வெப் சீரிஸ் லேபிள். இது ஒரு அடையாளத்தின் போராட்டம். விரைவில் குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். தமிழகத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நாம் நினைவுகூர தவறியதாக இன்று ஏதோ தமிழக சுதந்திர போராட்ட வரலாற்றையே தெரிந்தவர் போல ஆளுநர் கருத்தை கூறியிருப்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அதற்கான பதிலையும் நேற்றே நம்முடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் டி.ஆர். பாலு அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நான் அன்போடு மெதுகு ஆளுநர், தமிழக சுதந்திர போராட்ட வீரர்களின் மீது அக்கறையுள்ளவர்கள் போல் பேசுகிற ஆளுநர் அவர்கள், நிச்சயமாக இந்த உங்கள் மூலமாக நான் அளிக்கிற இந்த பேட்டியை நிச்சயமாக கேட்பார் என்று கருதுகிறேன். அவர் உண்மையிலேயே தமிழகத்தினுடைய சுதந்திர போராட்ட வீரர்களின் மீது அவருக்கு அக்கறை இருக்குமானால் மதுரை பல்கலைக்கழகம் ஒரு சிண்டிகேட் செனட் ஆளவை ஆட்சிக்குழு ஆட்சிமன்ற குழு இரண்டுமாக சேர்ந்து ஆட்சிக்குழுவின் மூலமாக 18/2/2023 ஆட்சிமன்ற பேரவை குழு செனட் அதிலே அது மீண்டும் நிறைவேற்றப்பட்டு 20/9/2023 ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ரெண்டிலும் அந்த தேதிகளிலே நிறைவேற்றப்பட்டன. அது அந்த பல்கலைக்கழக சட்டமன்றம் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய சட்ட விதியின்படி ஆட்சி பேரவை குழு நிறைவேற்றினால் ஒருவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்க முடியும். ஆனால் அதற்கு சான்சலர் அவருடைய கையெழுத்தும் தேவை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இரண்டு அவைகளிலேயும் நிறைவேற்றப்பட்டு அவருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தீர்மானம். நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், சங்கரையா அவர்கள் கல்லூரி படிப்பையே தியாகம் செய்துவிட்டு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு 5 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர். அது மட்டுமல்ல, மீண்டும் மக்களுக்காக போராடி 4 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர், 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர், 2 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்தவர் சுதந்திர போராட்ட காலத்தில். அப்படியெல்லாம் பாடுபட்ட அவர் ஒரு சுதந்திர வீரர் என்ற அடிப்படையிலே அவருக்கு ஒரு கௌரவ டாக்டர் பட்டம், கௌரவ முனைவர் பட்டம் வழங்க வேண்டும் என்று அந்த மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய ஆளவை மன்றமும் அதேபோல ஆட்சிமன்ற குழுவும் நியமித்த அந்த உத்தரவை கூட ஆளுநர் ஏற்றுக்கொள்ளாமல் பேசியிருப்பதை பார்த்தாலே உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். உண்மையிலேயே அவருக்கு தமிழகத்தினுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் மீது, போராடியவர்கள் மீது அக்கறை இருக்குமானால் முதலில் அவர், ஏனென்றால் மதுரையிலே 2ஆம் தேதி பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா நடைபெறவிருக்கிறது. அந்த பட்டமளிப்பு விழாவிற்கு முன்பாகவே இதற்கு பிறகாவது அவர் சுதந்திர போராட்ட வீரர்களின் மீது, தமிழ்நாட்டு வீரர்களின் மீது அக்கறை உள்ளதைப் போல பேசியிருக்கிற ஆளுநர் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அவரும் அவருக்கு தமிழ்நாடு அரசால் தகைசால் பட்டமும் வழங்கப்பட்ட ஒருவர், அவருக்கு நிச்சயமாக ஆளுநர் அவர்கள் இதற்கு பிறகாவது அவர் அதை ஏற்று நம்முடைய சங்கரையா அவர்களுக்கு சமூக நீதிக்காகவும் பொருளாதார சமத்துவத்திற்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற 100 வயதை எட்டிய அவருக்கு ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் அதை அளிப்பதற்கு நிச்சயமாக கவர்னர் இதன் பிறகாவது கையெழுத்திடுவார் என்று நம்புகிறேன். உங்கள் மூலமாக அவருக்கு நான் அதிலே கையெழுத்திட்டு சங்கரையா அவர்களுக்கு வருகிற 2ஆம் தேதி கௌரவ முனைவர் பட்டத்தை வழங்குவதற்கான கோப்பில் கையெழுத்திட வேண்டும் என்று உங்கள் மூலமாக அவரை கேட்டுக்கொள்கின்றேன். அதான் அதுதான் சொல்கிறேன், இப்போ அதுதான் உங்கள் மூலயமா கேட்குறேன். ரிப்ளை வந்தால் மூலயமா கொண்டு பேசுகிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுதான் உங்கள் மூலயமா கேட்குறோம். அவருக்கு என்ன தெரியாமல் இருந்துக்கலாம், இப்போ தெரிஞ்சிருக்கலாம். அதுதான் ஆளுநர்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காரு. அவருக்கும் இந்த செய்தி இப்பொழுது உங்கள் மூலமாகவும் நான் தெரிவித்திருக்கிறேன். அதற்கு பிறகாவது அவர் அதில் கையொப்பமிட்டு அந்த சங்கரையா மூத்த முன்னோடி
ஒரு மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரராக இருந்து தன்னுடைய கல்லூரி படிப்பையே அதனால் இழந்து 9 ஆண்டுகள் மொத்தம் சிறையிலே வாடி 2 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்து போராடிய அவருக்கு ஆளுநர் அவர்கள் அதனுடைய வரலாற்றை பார்த்து தெரிந்து கொண்டாவது அவர் நிச்சயமாக இந்த இதிலே கையெழுத்திடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதை நான் அவரிடம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீட்டை பொறுத்தவரையில் இது தொடர்ந்து இருக்கிற ஒரு குறைபாடு தான். கிட்டத்தட்ட 22 பேர் தற்கொலை செய்து கொண்டதற்கு பிறகு நான் கூட கல்லூரிகளிலே எல்லாம் பேசினேன். மாணவ மாணவிகள் எல்லாம் பள்ளிகளிலேயும் அவர்கள் எல்லாம் இதை மிக தெளிவாக இருக்கிறார்கள் வேண்டாம் என்று சொல்வதற்கு. ஆகவேதான் நான் உங்கள் மூலமாக கல்லூரி மாணவர்கள் அரசு கல்லூரியாக இருந்தாலும் தனியார் கல்லூரியாக இருந்தாலும் அதிலே பயிலுகிற மாணவர்கள் அதேபோல் இந்த +1 +2 அவர்கள் தான் முக்கியமாக இதனால் அவங்களுக்கு தான் இந்த +2 மாணவர்களோட நான் பேசினேன் ஹைஸ்கூலில் எங்கள் விழுப்புரத்தில் பேசும்போது அவர்களெல்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டு எங்களுக்கு நீட்டு தெரிவே வேண்டாம் என்று குரல் எழுப்பி கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். ஆகவே நான் தனியார் அரசு பள்ளி மற்றும் கல்லூரி நிர்வாகங்களையெல்லாம் கேட்டுக்கொள்வது அந்த மாணவர்கள் அவர்கள் ஆன்லைன் மூலமாகவும் இந்த நீட்டு தேர்வுக்கான கையெழுத்தை அனுப்பலாம். நம்முடைய மாண்புமிகு இளைஞர் மேம்பாட்டுத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் இதை அறிவித்திருக்கிறார்கள். 50 லட்சம் கையெழுத்தாவது, அதுவும் குறிப்பாக இந்த மாணவர் செல்வங்கள் அவர்களெல்லாம் இந்த கையெழுத்திட வேண்டும் என்று உங்கள் மூலமாக அந்த கல்லூரி பள்ளி நிறுவனங்களையும் மாணவ செல்வங்களையும் நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுடைய எங்களுக்காவுடைய வேண்டுதல் மட்டுமல்ல, அவர்களுடைய பாதிப்பு அவர்களுக்கே தெரியும் என்ற உணர்விலே நிச்சயமாக அதற்கு மேலாகவே கையெழுத்திடுவார்கள் என்ற எண்ணம் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.